இப்போ அவதார புருஷர்களாக வந்த அனைத்து மகான்களும் அவங்க வந்து சகஜமா இதுல வாழறாங்க. அதாவது இந்த இப்ப நம்ம வந்து இதுக்கு வந்து கண்டுபிடிச்சு வாழற மாதிரி நினைச்சுக்கிறோம்ல, அதனாலதான் உங்க புத்தியை நீங்க பிரயோஜனமே படுத்த வேண்டாம்ன்ற. யூ நீட் நாட் அகெயின் டூ ஆல் த ரிசர்ச், சிம்பிளி ஃபாலோ மீ, சிம்பிளி ஒபே மீ, அவ்வளவுதான். சரண்டர் டு மீ, சரண்டர் எவ்ரி திங் அன் டு மீ. இதான் என் புடியான்னு போடுங்க, நான் தயங்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் யூ வில் கிராஸ் இட், சரிங்களா? அதுக்கு தான் அடியார்கள் உணர்த்துறாங்க. அதுக்கு தான் நான் இதையும் போடுறேன், இந்த அடியார்கள் கதையும் போடுறேன். அவங்க சும்மா கேக் வாக்கு மாதிரி சகஜமாக வாழறாங்க, ரெண்டு வயசு குழந்தை மாதிரி வாழறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து புத்தியோட ஜட்ஜ்மெண்ட். ஞானத்தை அளவிட முடியாது. விவேகம், இப்போ வந்து புத்தியை கடந்த விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். புத்தியை கடந்த ஃபீல்டு, அதாவது வந்து புத்தி எங்கேருந்து உதிக்குது, நான் சொல்கிறேன், இன்டர்நெட் கனெக்ஷன் சுவிச் ஆன் ஆகிற மாதிரி ஆகிறது தான் வந்து விழிப்பு நிலை, நனவு நிலை, வாழ்க்கை. ஆழ்ந்த உறக்கத்தில் பரம்பொருளே நான், அங்கே பரம்பொருள், இங்கே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன். இதுக்கு ரெண்டு நடுவில் வந்து அங்கே பரம்பொருள், ஆனால் உணராத பரம்பொருள். ஆனால் அந்த தன்மையை உணரக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் உயிர் வந்து மனித பிறகு. அவன் வந்து தனக்குள்ள அந்த எழுந்துன்ற பிறகு எழுந்து கொண்டவனே எவன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இவங்க எழுந்தவங்க அவங்க பண்ணுற சேவையெல்லாம் மதிப்பு போட்டு, அதில் இவர் வந்து ஏதோ பாமாலை பாடுகிறார், நான் டான்ஸ் ஆடியே இது பண்ணுறேன், நான் இறைவனுக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கேன், எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பேரிசன், கம்பேரிசனில் காம்படிஷன், காம்படிஷனில் வயலன்ஸ், வயலன்ஸில் அனுபவங்கள். புரியுதுங்களா? நான் வலுக்குது. நீங்கள் ஒரு எண்ணத்தை உள்ளே விட்டீங்கன்னா, ஒரு எண்ணமாக நான் பாவம் மாறியதென்றால், அந்த உடலை வைத்து, உடலை வைத்து தானே மாறுது. அவள் அவளுடைய அன்றாட நடவடிக்கை என்ன? தன்னை இறைவனுக்கே அர்ப்பணித்து இருப்பவள். தினம் வந்து அரசவைகளாக போய், இல்லாட்டி வேறு கோவில்களில் போய் நாட்டியமாடி கொண்டிருப்பவள். அப்படி தான் அர்ப்பணித்ததையே வந்து ஆப்ஜெக்டிவாக மெஷர் பண்ணி வச்சிருக்குனாலே, எல்லா மதிப்பீடுகளுக்கு உட்பட்டது எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் எல்லாமுமே பொய்கள். இங்கிருந்து போதி தர்மான்றவர் வந்து இதுக்கு போனார், சைனாக்கு போனார், 6வது நூற்றாண்டில் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி. அங்கே பெரிய சீன சக்கரவர்த்தி அவருடைய அரசவையில் வந்து அப்பேற்பட்ட புத்த பிக்ஷுக்களும் பெரிய பெரிய மாஸ்டர்ஸும் இருக்காங்க. அதில் வந்து இவருடைய அருமையை கேள்விப்பட்டு இவர் அவர் வரவேற்க காத்திருக்கிறார். இவர் அரசவைக்கு வராரு, வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி கேட்குறார்? நான் வந்து என்னுடைய பரம்பரையே இந்த சீன தேசத்தை ஆண்டு வருகின்றது. எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா சக்கரவர்த்தி இருந்தார், அதுக்கு முன்னாடி தாத்தா இருந்தார், நான் இப்போ இருக்கேன், அப்புறம் என் பையன், அப்புறம் என் பேரன், இப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எங்களுடைய இதுவே பாரம்பரியமே என்ன பண்ணியிருக்குன்னா, அப்படியே சமுதாயத்தில் அனைத்து குடும்பங்களிலிருந்தும் தலைச்சம் பிள்ளைகளை, ஆண் மக்களை புத்த பிக்குகளாக மாற்றி, புத்தருடைய அத்தனை போதனைகளையும் தலைகீழ் பாடமாக மனப்பாடம் பண்ண வச்சு புத்த விஹாரங்களை கட்டியிருக்கிறேன். தினம் அவருக்கு புத்தருக்கு பூஜை நடக்கிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறது, அன்னதான சேவை அப்படி நடக்கிறது, படிப்புலாம் ஃப்ரீ இங்கே, இப்படின்னு பல விதமாக சொல்கிறார். நான் மக்களை எப்படி ரட்சிக்கிறேன், இப்படிலாம் பண்ணுறேன் நான், எனக்கு என்ன கதி கிடைக்கும், நான் எங்கு செல்வேன், இறந்த பிறகு எங்கு செல்வேன் அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு? போதி தர்மா கிட்ட கேட்குறாரு. யார்கிட்ட என்ன பதில் வரும்? அவர் என்ன சொல்கிறார்? யூ வில் கோ டு த டீப்பஸ்ட் ஆஃப் த ஹெல், நரகத்தில் கொடுமையான நரகத்தை நீ அனுபவிப்பேன், அதுந்து போயிடுறார். இந்த மாதிரி மதிப்பீடுகள் தான் புத்தியினால் இங்கே ஆன்மீகமாக இருக்கின்றது. ராஜாவும் நாமும் வேறில்லை. இவன் ஒரு ஆடல்ல, இவன் டான்ஸ் ஆடுறவ, டான்ஸ் ஆடுறவ என்ன பண்ணுறா, அவள் எடுத்து சொல்கிறா, கூட வந்தவ அவளுடைய சகோதரியோ என்னவோ, அவள் எடுத்து சொல்கிறா,
அவங்களெல்லாம் நம்ம மதிப்பிடக்கூடாது. விவேகத்தினுடைய தன்மையை நீ மதிப்பிடக்கூடாது. விவேகத்தை எப்படி மதிப்பிடுறது? உங்க கேள்வி மூலமா தெரியும், ஆனா அடுத்த க்ஷணம் உங்க பக்குவம் எங்க போகும் தெரியாது. ஏன்னா சுபவாசனை விழிச்சுக்கிச்சுன்னா யார் எங்க எப்படி என்லைட்டன் ஆவாங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? அதனால வந்து கேள்வியை வச்சும் இடப்படக்கூடாது. எல்லா கேள்விகளும் அற்புதமான இது மாதிரி என்னது இந்த நெருப்புக்கு சாத்தியக்கூறு உண்டான ஒரு ஸ்டோக்கிங் ஃபயர் மாதிரி வச்சுக்கணும். ஒரே ஒரு ஒரு கேள்வி, அதுலேயே கம்ப்ளீட்டாக என்லைட் ஆனவங்கள்லாம் இருக்காங்க. அப்படின்லாம் இருக்குது. ஸோ இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறார், இவன் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணுறா. இந்த பாருங்க, திருப்பி அந்த வசனங்களை பார்ப்போம் பாருங்கள். அவன் நல்ல விவேகமாக சொல்கிறான். ஏன்னா இதுதான் அறிவின் பக்குவம். புத்தியில் என்ன விதமான அறிவு குடிகொண்டிருந்தாலும் அதற்கேற்ற அடக்கம் இருக்கும். அதற்கு ஏற்ற வந்து இந்த துக்கிரித்தனம் சொல்லுவாங்களே, அவுட் ஆஃப் த இது போய் எல்லாம் தன்னை ப்ரூவ் பண்ண, எல்லாமே ஈகோனுடைய வெளிப்பாடு. பேச்சில் ஈகோவோட வெளிப்பாடு, செய்கைகளில் விஷமத்தனம், எல்லாமுமே வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃப் எந்த அளவுக்கு புத்தி வந்து கூர்மைப்பட்டு இருக்கிறது, அடங்கி இருக்கிறது, அடங்கவில்லை, எல்லாவற்றையும் அது காண்பிக்கும். இதெல்லாமுமே குணத்தினுடைய கடைதல்கள். புரியுதுங்களா? சத்வ ராஜச தாமச குணங்களில் ராஜச தாமச குணமும் அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம் மூன்று விதமாக கலக்கி கொண்டே இருக்கும். அஞ்ஞானம்னா வந்து அறியாமை, கம்ப்ளீட்டாக டெலியூஷனில் வச்சுட்டு இருக்கோம். உங்கள் ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்டு, நீங்கள் பார்க்கறது தான், நீங்கள் பண்ணுறது தான் எல்லாமே சரி. உங்கள் அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சது தான் எல்லாம் உத்தமம். இங்கே யாரும் எங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரு உணர்ச்சிக்கு ஏற்பட்டால் உலகமே இல்லை இல்லை, அங்கே அந்த உணர்ச்சி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான தன்மைகள் கொண்ட இவங்களுடைய விவகாரங்கள்.